கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது யூதா 1:5. கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன, ஆண்டவர் முதல்ல இஸ்ரேல் ஜனங்களை ரட்சித்தாருப்பா, பின்னாடி வனாந்தரத்தில் விசுவாசியாதவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அப்போ ரட்சிப்புனா என்ன, விசுவாசம்னா என்ன? ரட்சிப்பு அப்படின்னா நான் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம். 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா, யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நம்மளை ரட்சிக்க மாட்டாங்களா, இதுதான் அவங்களுடைய முழு எதிர்பார்ப்புமாமே இருக்கு. அப்போ நான் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா ரட்சிப்பு, சல்வேஷன். ஆனால் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா விசுவாசம், ஃபெய்த். சரியா, அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், என் மீது அன்பாயிரு, என்னிடத்தில் விசுவாசமாயிரு, என்னிடத்தில் நம்பிக்கைவை, இது ஆண்டவர் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆனால் இப்போ விசுவாசம் அன்பு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு மனுஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மை கொடுத்துட்டான். அவன் இஷ்டத்துக்கு இதெல்லாம் அன்பு, இதெல்லாம் விசுவாசம், சும்மா நம்புறது, ஆண்டவர் மரணத்தை நம்புறது, இதுக்கு பேர் தான் விசுவாசம். இல்லை, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள், சரியா, யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா நினச்சிட்டு இருக்கும் போது மோசையை கர்த்தர் அனுப்பி அவங்களை விடுதலை ஆக்குகிறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுறார். ஆனால் இப்போ மோசை அவங்க விசுவாசிக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், எப்போ அவங்க கையில் சில அற்புத அடையாளங்கள்லாம் நான் செய்ய போகிறேன், அதை அவங்க நம்புவாங்க, அது நிமித்தம் உன்னை பின்பற்றி வருவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் விசுவாசித்த ஜனங்கள் எல்லாருமே அவர் விடுதலை ஆகும் பொழுது கரெக்டாக அவர் பின்னாடி எல்லாருமே எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஏசப்பாவோட மரணமும் உயிர் தெழுதலும் இருக்குல்ல, இது வரைக்கும் எந்த உலகத்தில், இந்த உலகத்தில் நடக்காத ஒரு பெரிய அற்புதம் அதுதான். அப்போ இந்த அற்புதத்தை, இந்த அதிசயம், அவருடைய உயிர் தெழுதல், இன்னும் அவர் ஜீவனோடு வாழ்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார், இந்த அற்புதம் இருக்குல்ல, இதை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, நீங்கள் கிறிஸ்தவங்களோ இஸ்லாமியர்களோ வேற புற மதத்தார் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை மரணத்தில் இருந்தும், உங்களை பாதாளத்தின் வல்லமையிலிருந்தும், இந்த உலகத்தின் அதிபதியின் இடத்திலிருந்தும் உங்களை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். இது பூரணமான இலவசமான ஒரு காரியம். இதுக்கு நீங்களும் நானும் ஒரு கிரியையும் செய்ய வேண்டாம். அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்தாலே போதும். ஆனால் இதோடு நின்றுச்சா அப்படின்னா இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ ஆண்டவர் எதையுமே அந்த ஜனத்துக்கிட்ட எதிர்பார்க்கலை. எது வரைக்கும் அப்படின்னா சீனாய் மலை வரைக்கும் ஒன்றத்தையும் எதிர்பார்க்கலை. ஆனால் சீனாய் மலைக்கு வந்த உடனே ஆண்டவர் 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்குறார். கொடுத்துட்டு மீதி இருக்கிறவங்க எல்லா பிரயாணத்துக்கும் அடித்தளமாக எதை வைக்கிறார்னா, இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும், வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க மீதி இருக்கிற லைஃப் ஃபுல்லாக அடித்தளமாக வைக்கிறார். அவங்களுடைய நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், இது அடிப்படையில் தான். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவங்களுடைய சாபமாக இருக்கட்டும், இதன் அடிப்படையில் தான். அவங்களுடைய வீழ்ச்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய எழுச்சியாக இருக்கட்டும், இதன் அடிப்படையில் தான். இதை ஒரு அடித்தளமாக, ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஆண்டவர் வைக்கிறார். வச்சுட்டு ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக அதை வச்சுருக்கிறாருனா, எப்பா ரட்சிப்பு நான் கொடுக்கறது தான், ஆனால் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, என் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க, என் மீது அன்பு செய்கிறீங்கிறதுக்கு அடையாளம் என்னவாக தெரியுமா இருக்க போது, நீங்கள் இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான். இதைத்தான் இயேசு சொல்கிறார், நீ என் மீது அன்பாக இருக்கிறாய் என்றால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவாயாக. இன்னொன்று இடத்துல இயேசு பிரசங்கிக்கிறார், பிரசங்கிக்கும் போது சொல்கிறாரு, அழகாக அந்த வார்த்தை இருக்குது, தன்னை விசுவாசித்த யூதர்களை பார்த்து அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சரியா, இதுதான் பூரண விடுதலை. இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அப்போ விசுவாசங்கிறதற்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது தான். நான் அவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதற்கு ஒரே அடையாளம். ஆனால் பேய் இதில் தான் தந்திரமாக டூப்ளிகேட் பண்ணுறான். என்ன அப்படின்னா, அங்கே சீனாய் மலையில் மோசேக்கு ஆண்டவர் எப்படி என் மேலே விசுவாசம் வைக்கலாம் நீங்கிறதுக்கு கட்டளைகளை கொடுக்கும்போது, இங்கே பேரலெல்லாம் கண்ணுக்குட்டியை செஞ்சு இது மேலே நம்பிக்கை வைக்க சொல்கிறான். இன்றைக்கி பேய் வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் எதன் மேலே விசுவாசம் நம்பிக்கை வச்சாலும் சரி, அது பிசாசுனால் உண்டானது. விசுவாசம்னா அதுக்கு ஒன்று தான், என்ன, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது. அதனால தான் பைபிள் அழகாக சொல்கிறது, நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அதோட நிறுத்தலை, பின்வாங்கி போவானானால் அவன் மீது என் ஆத்துமா பிரியமாயிராது. ஒரே ஒரு காரியம்தான்,
நாம் ஆண்டவர்கிட்டேருந்து ஒன்று எதிர்பார்க்குறோம்ல, அது மாதிரி ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து ஒன்று எதிர்பார்க்குறாரு. என்ன? விசுவாசம். விசுவாசத்தினுடைய அடையாளம் எதுனா அவருடைய வசனத்தின்படி நடப்பது. செய்தி கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்துக்கு நன்றி. இது ஆசீர்வாதம் மறுச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். I'll see you another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.